ஹாய், திஸ் இஸ் லோகேஷ், இந்த கலம் படத்தோட டைரக்டர். கலம் மூவி வந்து மோஸ்ட்லி ஒரு 6 கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணுது. கேரக்டர்ஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா தீபக் சொல்லிட்டு, தீபக் அண்ட் மோசஸ் தேர் பிளே த லீட்ஸ். அண்ட் சினிமாட்டோகிராஃபி இஸ் பை செல்வகுமார். அண்ட் மியூசிக் இஸ் ஸ்கோர் பை ஜாவத்ரியாஸ். அண்ட் எடிட் இஸ் டன் பை ஃபிலோமின் ராஜ். மூவியோட பிளாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு க்ரூ, ஒன்று ஒரு ஷார்ட் ஃபிலிம் க்ரூ அண்ட் தென் பிக் பேக்கெட் கேங். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மேக்ஸ் த ஸ்டோரி. வளர்ந்து 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 ஒரு வேற லெவலுக்கு வந்த ஒரு டைரக்டர். அவர் சீக்கிரத்துல ஹாலிவுட்ல படம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லமாக்கா, லெட்ஸ் வெல்கம் மை பிரதர் லோகேஷ் கனகராஜனா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதான் நான் யோசிக்காம நடந்த விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் இதுக்கு ஈக்குவலா ஒரு ஸ்டில் வந்து ஒரு ஷூட்ல எடுத்த ஸ்டில் இருக்கு. ஐ மீன் ஷூட் டேஸ்ல அது எங்களுக்கு எனக்கே தெரியாம எடுத்த ஒரு ஸ்டில் ஒன்று. நான் படம் ரிலீஸ் ஆனோன்னா ஃபர்ஸ்ட் போட வேண்டிய ட்வீட் அதான் நினைச்சிட்டு இருந்தேன். எக்ஸாக்டா இதே மாதிரி தான் இருந்தது அந்த பிக்சர். ஐ மீன் யா, ஸோ ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் பிஹைண்ட்வுட்ஸ். அண்ட் இது மறக்க முடியாத நாள். தேங்க்யூ சோ மச். இது ஆஃபீஸ்ல நம்ம மாட்டறோம் ஃப்ரண்ட்ல, முன்னாடியே இதா இருக்க போகுது. அமேசிங், லவ்லி. தேங்க்யூ. உங்களோட மிகப்பெரிய கனவே வந்து கமல் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்றதுதான் லோகேஷ் அண்ணனோட மிகப்பெரிய கனவுன்றது தெரியும். இப்போ கமல் சாரை வச்சு நம்ம படம் பண்ணியாச்சு, அடுத்து லோகேஷ் அண்ணனோட கனவு என்ன? எல்லாருமே தானே இங்க இருக்க அத்தனை ஸ்டார்ஸுமே, அதில் குறிப்பிட்டுன்னு இல்லை, யார் யார் கூடலாம் ஒர்க் பண்ணலையோ அவங்க எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா என்னோடய ஃபிலிமோகிராஃபியில் எல்லா சூப்பர் ஸ்டார்ஸோட பேரும் இருக்கணும்னு செம ஆசை. கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாரோட ஒர்க் பண்ணோம், தலைய சார் கூட ஒர்க் பண்ணோம். ஸோ எல்லோரு கூடயும் ஒர்க் பண்ணோம். ஒரு இடத்துல நீங்கள் இந்த மாதிரி விருது வாங்கும் போது கமல் சார் கூடலாம் நான் வந்து யோசிக்கவே இல்லைங்க அப்படின்னு சொன்ன ஒருத்தர் தான் இன்னைக்கு இப்படி நிற்கிறீங்க. இப்படி மாசா எங்கள் முன்னாடி அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ பெருமையாக இருக்கு. லோகேஷ் சார், உன்னை யோசிச்சா அது நடந்துருது, அதோட மேஜிக் என்ன? இல்லை, யோசிக்காத தான் நிறையா நடந்திருக்கு. கமல் சாரை வச்சு யோசிச்சதே இல்லை, அதுதான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாரை வச்சு இவ்வளோ சீக்கிரம் டைரக்ட் பண்ண முடியும்னு நான் கனவுலேயே நம்பலை. பட் ஆனால் அது நடந்து முடிஞ்சிருச்சு. உங்களை கால் பண்ணி நரேஷனுக்கு வாங்க லோகேஷ் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு பீதியில் நம்ம கிளம்பி போவோம்ல, அந்த மொமெண்ட்கே அங்கேருந்து சொல்லுங்க. இல்லை, சார் தான் கூப்பிட்டாரு நாளைக்கு நரேஷன் வச்சுக்கலான்னு. அப்போ தான் போனேன். ஒரு 10-11 இருக்கும்னு நினைக்கிறேன் காலையில். 2.5 hours நினைக்கிறேன் நரேஷன் போச்சு. அதான் ஃபஸ்ட்டு ஒரு 10 minutes வந்து நான் சரியாக சொல்லலை, எனக்கு சொல்ல வரல. அப்புறம் நான் பிரேக் கேட்டேன் அவர்கிட்ட, சார் ஒரு 2 minutes பிரேக் எடுத்துக்கிறேன்னு. அப்புறம் போயிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வந்து இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் படம் நடக்காது, அதனால் சொல்லிடணும்னு சொல்லி அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னது தான். அவரு அதான் கதை கேட்குறதே எனக்கு பயமாக தான் இருந்தது ஸ்டார்டிங்கில் அவர் பார்க்கும்போது, ஏன்னா கன்சம்டாக பாட்டுருப்பார். ஸோ அதான் ரொம்ப ஒரு மாதிரி பயந்து பயந்து நரேஷன் போச்சு. சில வெப்பன்லாம் காட்டுறேன், இந்த வெப்பனை வந்து யாருக்கு எந்த படத்தில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுங்க. ஓகே, உனக்கு அடுத்த படத்தில். அமேசிங், அமேசிங், சூப்பர். அடுத்தது இந்த அளவு இன்னும் யோசிக்கல, யாராவது ஒருத்தர் கொடுத்துருவோம் கையில குடி சீக்கிரத்தில். யார் யார் சார், நீ ஏதாவது ஒரு ஹீரோ நேம் இப்படி இருக்கலாம். ஹீரோ நேம் திரும்பவும் கார்த்தி சார்க்கே கொடுக்கலாம். இது சூப்பர்.